வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு புடலங்காய் குழம்பு செய்யலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், புடலங்காய் நல்லா கழுவி மேல் தோலை எடுத்துட்டு நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, சீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடானதும் கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, சீரகத்தை சேர்த்திடலாம். கருவேப்பிலையை சேர்த்திடலாம். சீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காவை சேர்த்திடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்திடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். நல்லா எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்திடலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்திடலாம். காய் வேகிட்டு 2 நிமிஷத்துல வெந்துடும், மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு, புடலங்காய் குழம்பு ரெடியாயிருச்சு. ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் புடலங்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.